இமந்தமா போனு அண்ணே லைன்ல இருக்கான். என்னது லைன்ல இருக்கானே? எந்த லைன்ல போய் நின்னுட்டு இருக்க? இமா அண்ணிட்ட பேசணும்லமா போன் போட்டு கேந்த பேசு. கே கே கூடு. ஹ் கேளைக்கு லைன்ல இருக்கானே என்னன்னு தெரியாது போல்க்க. கேள்வி பாரு எந்த லைன்ல இருக்கானே? ஏய் மாணிக்க. என்னமா? मैं तांबी की टापे में फोन ले चुनने ने माँ उन्हें चुला लियो। चुनना चुनना ये लातीन चुनना। ये ना वो अंगी तंग बोरी ना। इप्पे ये तो क्या अंग भी तंग ना। विशेष तो गोना मुड़ जावड़े ने बीट को अंदर चैन दरना। विशेष तो मुड़ जावड़े अंगे तंगी अंगे तंगी अंगे येर कपड़ा दे। மா நான் நாளை காலையில வந்தறேமா தம்பி கிட்ட வாங்கிட்ட சொல்ல சொல்லி அப்பவே சொன்னேனே ஆவனே எல்லாத்தையும் சொன்னே பரவாயில்லை போன் போட்டு நான் கூட்டிட்டு இருக்கேன் ஓ பொண்டாட்டி சொன்னதால நீ வீட்ல தான் தங்க போறானே அங்க வச்சு முன்னாடி சொல்ல வேண்டியதானே மா எங்க வச்சு சொன்னா என்னமா அத சொல்லிட்டல்ல இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு வர மா என்னமா ஜி எதுக்குமா இப்படி பேசுறா ஒரு நாள் நான் வெளிய போய் தங்க கூடாதா நீ ஒரு நாள் வெளிய போய் தங்கியது பெரிய விஷயம் இல்ல பேட்ட தாய் தகப்பன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போய் தங்க வேண்டியதானேன்னு சொல்லியே அதனே யாங்கிட்டே அவிகிட்டே ஒரு வார்த்தை கூட கேட்காம எங்கயாவது போக வேண்டியது இதெல்லாம் சுத்தமா சரியில்ல மணிக்கா எனக்கு இதான் பிடிக்கல மா உங்களை கொண்டு போய் வீட்ல விடாதமா போனே குழந்தையோட மாமா தான் எனக்கு தங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அத்தைக்கு வேற லீவா அதனால இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதனால தான் தங்கிட்டேன் காலையில வந்துருவேமா அது அப்படி சொல்லினா எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லியே சொல்லிருக்கணும் வா இஷ்டத்துக்கு நீ முடிவெடுக்கிறதுக்கு தாய் தகப்பன் நாங்க எதுக்கு இங்க இருக்கோம் மா குழந்தையும் ரொம்ப ஆசைப்பட்டமா என்னமா சொல்றா அப்படி எல்லாம் விட்டுட்டு வந்தா நல்லா இருக்குமா குழந்தையோட மாமா வீட்ல இதை பத்தி என்ன நினைப்பாங்க ஆமா அது என்ன நினைப்பாங்க இது என்ன நினைப்பாங்கன்னா உங்களுக்கு கவலை பெத்த அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க எப்படி இருப்பாங்க எப்படி தேடுவாங்கங்கற நினைப்புலாம் ஒண்ணும் கிடையாது உனக்கு அந்த நினைப்பு இருந்தா போம்போது சொல்லிட்டு போயிருப்பியே வார வார நீ சரியில்ல மணிக்கா மா எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுறா எதுக்குமா அதெல்லாம் அப்படிதான் ஆவியிட்ட சொல்லிட்டு உடனே போறது வீட்டுக்கு வா இங்க யாரோட வேலை இருக்கு மா இப்போ என்னமா அங்க வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு சீக்கிரம் போறது வா நான் போற வெச்சி மா ஏமா ஏ கோமரி இந்த போன் குடிச்சி கட்டு பண்ணு ம் தாங்க தேய் கட்டு பண்ணிட்டியா ஆ பண்ணிட்டேன் தேய் இருட்டு எதுக்குலாம் வீடு வந்து சேராம இருக்கட்ட அதுக்கு வரவுதான் அவனுக்கு இருக்கு சீக்கிரமே வேலைய பார்க்கும்படி நேரம் ஆகுது ம் சரிதே என்னது இது அத்தானே இப்படி பேசிட்டு போகுது அத்தை ஏ அம்மா ஒரு நாள் தங்கக்குள்ள இந்த பேச்சு பேசினா என்ன அர்த்தம் மகன தூர பேர கூடாது மடிக்கலயே இருக்கானா இங்க வந்து அப்படி என்னதான் வேலை செய்ய போறாரு அவரு ராத்திரி தங்கிட்டு காலையில வரப்போறாரு
இதுக்கு இவ்வளவு பேச்சியா? வர வர மாமியார் கிளவி சரியில்லை. போனை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்போம். என்னை எப்படிதான் அங்கே நாலு நாள் விட்டு வச்சுச்சோ தெரியல. ஓஹோ, அது அவிய தம்பி இல்லை, அதனால என்னை விட்டுருக்கோன்னு நினைக்கேன். இது அந்த குழந்தைக்கு சொந்த கரவியானோன்னே போகக்கூடாதுங்குது. இவிய சொந்த கரவியான ஒரு நியாயம், எங்களுக்கு சொந்தக்காரனா ஒரு நியாயம் போல்க. இந்த பேச்சு பேசியிருக்கல அத்தான் வராறான்னு பார்ப்போம். வரமாட்டான் இந்த பிரவீன், வரவே மாட்டான். எனக்கு இது தெரிஞ்ச விஷயம்தானே. ஆனாலும் என் உன் மனசுக்குள்ளே வந்துருவான்னு தோணுது. கண்டிப்பாக வருவான். வரலன்னா அவனுக்கு இருக்கு. இதுக்கு பிறகு அவன்கிட்ட பேசவே மாட்டேனே. உண்மையிலேயே என் மேலே அன்பு இருந்தால் அவன் கண்டிப்பாக வருவான். இந்த ஒரு விஷயத்துலேயே அவனை இன்னைக்கு செக் பண்ணிடலாம். அப்போவே வீட்டுக்கு போயிருப்பாங்க. என்ன என்ன பண்ணுறான் அவன்? சே, ரொம்ப தான் வெயிட் பண்ண வைக்கிறான். கண்டுக்காத மாதிரி திரும்பி நிப்போ. என்ன இந்த குதிரவால் நம்ம வரதுக்காக வெயிட் பண்ணிட்டே நின்ன மாதிரி இருந்துச்சு, இப்ப என்ன பார்த்த உடனே திரும்பி நிக்கிறா? ஓஹோ, தெரியக்கூடாதுன்னு கேஷுவலா நிக்கிறாங்களா மேடம்? சரி சரி, நிக்கட்டும். எப்படி ஆறு நடிச்சு கூப்பிடுறான் பாரு. ஐயோ, திரும்பிடுவோம். இதுக்கு மேல திரும்பலன்னா அப்பா அம்மா எல்லாம் வெளியே வந்து எட்டி பாத்துருவாங்க. ஹாய் குதிரவால். இப்ப எதுக்கு வீட்டு வாசல்ல வந்து இப்படி யார நடிச்சிட்டு இருக்க? கேக்கல, என்ன சத்தமா? எதுக்கு இந்த வீட்டு வாசல்ல வந்து இப்படி யார நடிச்சிட்டு இருக்க? கேக்கல குதிரவாளி, என்ன சத்தமா சொல்லு. இவன் பேசுறது மட்டும் எனக்கு நல்லா கேக்குது, நான் பேசினா கேட்க மாட்டேங்குதுங்க. போய் சொல்றானோ குதிரவாள். என்ன எதுக்கு இங்க வந்திருக்க இப்போ? கேக்கல குதிரவாளி, என்ன சத்தமா சொல்லு. நான் ஒண்ணுமே சொல்லல. சரி, எது சொன்னாலும் இங்க வந்து சொல்லு. அங்க இருந்து சொன்னா எனக்கு ஒண்ணுமே கேட்காது. இதுக்குதான் ஒண்ணும் கேட்கல கேட்கலன்னு போய் சொல்லிட்டு இருக்கான். அங்கேயே இரு, வாரேன். ஆ சரி குதிரவாள், சீக்கிரமா. இது மட்டும் நல்லா கேக்கும். பரவாயில்லையே குதிரவாள், ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கா. இவ்வளவு சீக்கிரம் மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டா. ஹாய் குதிரவாளு. ஆமா, இப்ப எதுக்கு வந்திருக்க நீ? வந்தது மட்டும் இல்லாம கீழே நின்று இப்படி ஹாரன் அடிச்சிட்டு இருக்க, எங்க அப்பா அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ள வந்திருக்காருன்னு கூட்டிட்டு போய் விருந்து வைப்பாங்க. அப்புறம் இன்னைக்கு வீட்டுல தங்கிட்டு போங்க மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க. நான் ஒண்ணும் இப்ப சாதாரண ஆள் இல்லம்மா, இந்த வீட்டு மாப்பிள்ள. ஆமா ஆமா, பெரிய மாப்பிள்ள. இந்த மாதிரி எல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா எங்க அப்பா அம்மாவே அடிச்சு துரத்திடுவாங்க. சேச்சே, அப்படிலாம் துரத்த மாட்டாங்க. அத்தை மாமாக்கெல்லாம் என்னை பத்தி நல்லா தெரியும். குதிரவாள், உனக்குதான் இன்னும் புரியல. சரி, இப்ப தானே நீ வந்துட்டு போன, நம்பிக்கை தலைய அழக வாரி கட்டி தலை நிறைய பூ வச்சு நின்றுட்டு இருந்தா. அவ கண்ணிலே காதல் சொட்டு சொட்டுன்னு சொட்டிட்டு இருந்தது. அவளை பாக்குறதுக்காக தான் இப்ப ஓடி வந்திருக்கேன். எங்க அவள? அவ வரமாட்டா. சரிங்க குதிரவாளி, அவகிட்ட சொல்லிருங்க அவளுக்காக தான் நான் வந்தேன்னு. நான் ஏன் சொல்லணும், நீ ஏன் சொல்ல? நான் சொன்னா அந்த குதிரவாள் தான் ஏத்துக்க மாட்டேங்குதுல குதிரவாளி. ஐயோ, நீ முதல்ல இந்த குதிரவாளுன்னு சொல்றத நிறுத்து. நீ முதல்ல இந்த குதிரவாளை போடுறத நிறுத்து குதிரவாளி, அப்பதான் நான் சொல்றதையும் நிறுத்துவேன். அழகா தலைய வாரி பூ வச்சுட்டு நின்றுட்டு இருந்த, வீட்டுக்கு போயிட்டு வந்து பாக்குறதுக்குள்ள பழைய மாதிரி ஆயிட்ட. ஆமா, இது என்ன உனக்கு யூனிஃபார்மா? நீ மட்டும் என்ன அதே டிரஸ் உடைய வந்திருக்க? நீயும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்க. என்னை மட்டும் அப்படி சொல்லி ரொம்ப சீன் போடாத குதிரவாளி. நான் வேற டிரெஸ் தான் மாத்திட்டு வந்திருக்கேன். தலைய தான் களைச்சு விட்டுருக்கேனா இல்ல மொட்டை தான் அடிச்சுட்டு வந்திருக்கேனா? அப்ப எப்படி போனோம்னா அதே மாதிரி தானே வந்திருக்கேன். நீ எதுக்கு உடனே குதிரவாள் போட்டிருக்க? தலையில இருந்த பூ எங்க குதிரவாளு? பூ வச்சா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சரி குதிரவாளு, நான் வேணா போய் பூ வாங்கிட்டு வந்து தரட்டுமா? ஒண்ணும் வேண்டாம், ஏற்கனவே வாங்கிட்டு வந்தது வீட்டுல நிறைய இருக்கு. சரி, அப்ப தலை நிறைய பூ வச்சுட்டு மறுபடியும் புடவை எடுத்து கட்டிட்டு ஓடி வா. மாமா பாத்துட்டு போறேன். என் வருங்கால வைஃப பாக்க என் கண்ணு ஏங்கிட்டு இருக்கு. நீ ஒண்ணும் பாக்காண்டா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு. எங்க அப்பா அம்மா வெளியே வந்துட போறாங்க. என்ன குதிரவாளு, உனக்காக எவ்வளவு தூரத்துல இருந்து மறுபடியும் வந்திருக்கேன். உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்ற, அன்பா நாலு வார்த்தை பேச மாட்ற. அப்படிலாம் பேச முடியாது. சரி விடு, என் பைக்ல வந்து ஏறி ஒரு ரவுண்டாவது போயிட்டு வரலாம்.
ஐயோ எங்க அப்பா அம்மா திட்டுவாங்க நான் வீட்டுக்குள்ள போறேன் எதுக்கு குதிரைவாலி இப்படி பயப்படுற நமக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சு இல்ல அத்தை மாமா கேட்டா நான் பேசிக்கிறேன் நிச்சயம் தான் முடிஞ்சிருக்கு கல்யாணம் ஒண்ணும் முடியல நான் பைக்ல எல்லாம் வரல குதிரைவால் ஒரே ஒரு டைம் தான் குதிரைவால் ஏறா ஐயோ நான் போறேன் குதிரைவால் ஏ குதிரைவால் குதிரைவால் வான்னு கூப்பிட்டா ஒழுங்கா நின்னு பேச கூட மாட்டா கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு ஆனாலும் எனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்திருக்கா பாவம் நான் வரலன்னா குதிரைவால் ஏமாந்து போயிருக்கோம்